ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதான் நீலகிரி மாவட்டம் கூடலூர்லேருந்து பார்த்திங்கன்னா முதுமலை வழியாக வந்து கர்நாடகாவில் மைசூருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேசிய நெடுஞ்சாலை போகுது. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கேரளாலேருந்து கூடலூர் வழியாக தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாகனம், ஸ்கூட்டர் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இந்த இங்கே உள்ள முதுகலை வனப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா காட்டியான ஏராளமான வனவளங்கு இருக்குது. இந்த வனவளங்கு தான் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பண்ணி போகும். இது சண்டே அப்படிங்கிறனால வந்து கேரளா, கர்நாடகா அப்படி வெளிமாநில சுற்றுலா பயணி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கூடலூர் வழியாக வந்து ஊட்டிக்கு போயிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னோட போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி போயிருக்காங்க. நைட்டு நேரத்தில் வந்து ஸ்கூட்டரில் போகிறதே ரொம்ப ஆபத்தான விஷயம். அப்போ வந்து முதுமலை முழுகல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமான ஒரு காட்டியான நின்றுருக்கு. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் சைக்கிள், காரு இப்படி வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்கு போய்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இது திடீர்னு காட்டியானை வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஓடி வந்திருக்கு. யானை வந்து எந்த நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரில் வந்து அவங்க கர்நாடகாத்தைய சம்பதி என்ன செய்யுதுன்னு தெரியல. சடக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்கூட்டரை ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயந்து போய் உடனே ஸ்கூட்டரை போட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காரில் உள்ள நிறைய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தள்ளி நிறுத்தினாங்க. கொஞ்சம் நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்ததில்ல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்பகுதிக்கு வந்து போயிடுச்சு. அப்புறம் காட்டுப்பகுதிக்கு போன பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தங்க ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இரவு நேரத்தில் வந்து காட்டுப்பகுதியில் ஸ்கூட்டரில் போகிறதே ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் ஸ்கூட்டரில் போகிறது ரொம்ப ஆபத்தான. கேரளா, கர்நாடகா இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இருசக்கர வாகனத்தில் வந்து பொதுவாக அந்த காட்டு வழியில் அதுவும் ராத்திரி நேரத்தில் பயணம் செய்கிறத வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி முடிஞ்ச வர பண்ணாதீங்க. அவசியமான மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பகலில் வாங்க, ராத்திரியில் வரவே வராதிங்க. அது இது வரணும் அப்படின்னா காரில் வந்தால் பரவாயில்லை, ஸ்கூட்டரில் கண்டிப்பாக வரவே வராதிங்க. ஏன்னா ஒரு நேரம் போகிற இருக்காது. ஏன்னா காட்டு வளங்கள்ங்கும் போது ஒரு நேரம் மாதிரி இன்னொரு நேரத்தில் வந்து இருக்காது. திடீர்னு வந்து கூட்டமாக யானைகள் வரும் துரத்தும் போது எப்போவுமே நம்மளால் ஓட முடியாது. ஓடுற நேரத்தில் நம்ம கீழே வந்துச்சுன்னா ரொம்ப ஆபத்து. அதனால் நம்ம உயிர் வந்து ஃபஸ்ட்னா உயிரை வந்து பாருங்கள். அப்போ தான் நம்ம சுற்றுலா போகிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உயிரை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து சுற்றுலா வந்து போக முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எல்லாருமே வந்து எல்லாருக்குமே ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தை இருக்குது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வர வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்பயிலில் போகிறவங்க இரவு நேரத்தில் பயணத்தை வந்து தவிச்சிருங்க. சாயந்தரமே கிளம்பி சீக்கிரமே வீட்டுக்கு போக பாருங்கள். அப்படியே போயே ஆகணும் அப்படின்னா காரில் போகிறத வந்து பாருங்கள், ஸ்கூட்டரில் வந்து இரவு நேரத்தில் போகாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு யானை பற்றிய விஷயம். நேற்றுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக எல்லா நியூஸ்லேயும் போட்டிருக்காங்க. திருச்செந்தூர் திவான யானை வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி விஷயம். ரெண்டு பேரும் பாகனை மட்டும் இல்லை, இன்னொருத்தருதி வந்து பார்த்திங்கன்னா அந்த யானை வந்து மீச்சுத்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பரபரப்பாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த யானையை பற்றின்னா அந்த யானை மேலே தப்பு இருக்கா கேட்டால் எந்த ஒரு தப்புமே இந்த யானை மேலே எந்த தப்புமே வந்து கிடையாது. இங்கே யானைப்பா வந்து பார்க்க உறவுக்காரர் வந்து அங்கேருந்து வந்திருக்காரு. அவர் வந்து பார்த்தோன்னா யானைக்கிட்ட நின்று ஒளியிட்டு செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருக்கார். இதனால் கோபம் அடைஞ்சி தான் யானை வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் போகும்போது அதை பாய் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி தட்டியிருக்காரு. என்னமோ இப்போ பண்ணிக்கிட்டே இருக்கார். ரொம்ப நேரமாக நம்ம வேறு இப்படி தட்டியிருக்கானே தாக்கிடுவானோ அப்படின்னு பயந்து போய் தான் அவர் தள்ளி விட்டுருக்கு. சரி காப்பாற்றலான்னு சொல்லி பாகன் வந்து ஓடி வந்திருக்காரு. உடனே பாகன்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா யார் பாகன் மட்டும்தான் தொட முடியும், அடுத்தவங்க வந்து யானையை தொட முடியாது, தொடறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளுறது. அப்புறம்தான் அதுக்கு தெரிஞ்சது, ஓ இது தன்னுடைய பாகன்னு சொல்லிட்டு அவரையும் பிடிச்சி ஒரு தழு தள்ளியிருக்கு. அதுக்கப்புறம்தான் அவரை வந்து மெதுவாக தான் வந்து அதுக்கப்புறம் அது பாகன்னு தெரிஞ்சு கூட வந்து பார்த்திங்கன்னா லேசாக தான் அழுத்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே கீழே விழுந்துட்டாங்க, எந்திரிக்கவே இல்லை. இதனால் அதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து யானை வந்து பிளிர் இருக்குது தன்னுடைய பாகன்னு சொல்லிட்டு, ஆனால் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எல்லோரும் ஓடி வந்து பார்த்துருக்காங்க. ரெண்டு பேருக்குமே நிலைமை வந்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானை வந்து பார்த்திங்கன்னா கோபத்தில் தான் வந்து செஞ்சது தவிர அதுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. மனுஷங்களே கோபத்தில் என்ன செய்து செய்யாமல் கையில் சரியில்ல சாமானெல்லாம் தூக்கி வீசும்போது மிருகம் வந்து எப்படி நடக்கும்? ஒரு மிருகத்தை வந்து பார்த்திங்கன்னா அதை சுதந்திரமாக விட விட்டால் தான் வந்து நல்லது. அது வந்து பார்த்திங்கன்னா
என்ன தான் இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூமுக்குள்ளே வந்து இருக்கும்போது அது மனசோடைய அதனுடைய மனசு வந்து எந்த ஒரு மண்ணலாக இருக்கும் ஊகிக்க முடியுது. இப்போ இருக்கும்போது வந்து செல்ஃபி எடுத்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் வந்து வந்திருக்கு. இப்போ இந்த யானை வந்து நேற்று ராத்திரி சாப்பிடவே இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கு. நான் 10 வருஷமாக வந்து பாகன் வந்து வளர்த்துருக்காரு, அது பாகன் வளர்த்து இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அது வருத்தத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரியும் சாப்பிடல, அப்புறம் இன்றைக்கும் சாப்பிடாமல் அது வந்து அழுது கண்ணீர் விட்டு கதறி அழுதுகிட்டு இருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கோம். ஐயோ நம்ம இந்த கோபத்தில் இப்போ வந்து நம்ம கோபத்தில் வந்து ஒரு குழந்தைய நம்ம அடிப்போம், அடிச்சுட்டு ஐயோ அப்போ நம்ம அடிச்சுட்டோமேனு ஃபீல் பண்ணுற மாதிரி, அது வந்து பார்த்திங்கன்னா கோபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிருகம் அப்படின்னால அதனுடைய மனசை பாருங்கள், இப்படி பண்ணிட்டோமேனு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்குது. காலையிலேருந்து சாப்பிட கூட செய்யாமல் அழுதுகிட்டே இருக்கேன். இது பார்க்குறவங்க மனசே வந்து கரைக்குது. இந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிருகம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுது. செலவு நிறைய மனுஷங்க இருக்காங்க, ஃபீல் கூட பண்ணாமல் அப்படியே போவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து மனசே ஒரு மாதிரி இருக்குது. திவ்யானை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சாதுவானது, ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா 25 வருஷத்துக்கு மேலே இருக்குது. இருந்தாலும் இந்த யானை வந்து ரொம்ப வந்து சாதுவான ஒரு மிச்ச யானை மாதிரி கிடையாது. ரொம்ப அமைதியாக வந்து கோயிலுக்கு போயிட்டு அமைதியாக வரும். அந்த யானையாக இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தா ரொம்ப எல்லா செய்தி சேனலையும் 2 நாளாக திவ்யானை பற்றிய செய்திகள் தான் வந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து வந்து இன்றைக்கி ராத்திரி நேற்று ராத்திரியும் சாப்பிடலாம், இன்றைக்கும் சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த மனசு வருத்தப்படுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.